வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து ஆர்மி கோச்சிங் சென்டர் ஆர்மி செலெக்ஷனுக்கு வந்து தேவையான அனைத்து அனைத்து வசதியும் இலவசமாக பண்ணித்தரோ நாங்கள் வேறு செ மெத்த மாதிரிலாம் இல்லை பத்தாயிரம் ரூபா கொடுங்க ஐயாயிரம் ரூபா கொடுங்கன்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லை நம்ம சென்டரில் சென்ட்ரு வந்து ஆரம்ப தேதி வந்து வர செப்டம்பர் ஒன்றாம் தேதி வந்து ஆரம்பிக்கிறோம் இதில் வந்து உடற்பயிற்சி மெடிக்கலுக்கான எல்லா பயிற்சி சொ சொல்லித்தரப்படும் எழுத்து தேர்வும் எழுத்து தேர்வுக்கான எல்லா பயிற்சியும் இங்கே வந்து நல்ல முறையில் நல்ல முறையில் செஞ்சு தரப்படும் இதில் வந்து யார் யார் கோச்சிங் தரவங்க இதில் வந்து சர்வீஸில் இருக்க நாலு ராணுவ வீரர்களும் சர்வீஸில் இருக்க ரெண்டு காவல்துறை வீரர்களும் இதில் இருக்காங்க இது தனியாக படிக்கிறதுக்கு என்று எழுத்து தேர்வுக்கு என்று தனியாக இரண்டு ஆசிரியர்களும் தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சென்று இந்த சென்று இருக்கிற இடத்த சொல்கிறேன் விருதுநகர் மாவட்டத்தில் வத்தத்தோப்பு வத்தையுறுப்பில் வத்தையுறுப்பு தாலுகா ஊமப்பட்டியில் உள்ளது இந்த சென்றில் சென்றோட நம்பர் கீழே தரேன் யார் யாருக்கு இதில் வந்து சேர்கிற ஆசை இருக்கோ விருப்பம் இருக்கோ இலவசமாக கோச்சிங் சென்டர் ஆர்மிக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்களோ நல்ல அரிய வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கிங்க வேறு சென்ட்ரு மாதிரிலாம் இந்த சென்ட்ரு இல்லை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சென்ட்ரு வந்து அமைச்சிருக்கோம் நல்ல வந்து நல்ல தனியாக அவுட்டான நல்ல ஏரியா தனியான ஏரியா அடுத்த வீடியோவில் நம் இந்த சென்டரை வந்து வீடியோ எடுத்து அதை நாங்கள் அனுப்புகிறோம் இந்த இதில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநிலத்தில் இருந்து எல்லா மாநிலத்தில் இருக்க மா மாணவர்களும் இதில் வந்து பங்கேற்றுக்கலாம் இதில் என்ன ஃபீஸு வேறு மாதத்துக்கு ஒரு நபருக்கு வந்து அறுபது ரூபாதான் மாதத்துக்கு ஒரு நபருக்கு ரூபா என்னென்ன எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க அப்புறம் ரூபான்னு சொல்லி கேட்குறீங்க இதில் வந்து கோச்சிங் தர ஆசிரியர்கள் எழுத்து தேர்வுக்கு கோச்சிங் தர ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இந்த சம்பளம் உணவு வந்து உணவுக்கு வந்து கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் அது வந்து தனியாக உணவு கேண்டீன் அமைத்து அதுக்கு தனியாக கட்டணம் வசூலிக்கப்படும் வேற எல்லாமே ஃப்ரீ தான் எங்கே என்னென்ன இவ்வளோ பண்ணுறீங்க தனியாக ஃப்ரீயாக பண்ணி தரீங்க என்னென்ன உங்க நோக்கம் நிறைய பேர் காசு வாங்கிட்டு பண்றாங்க என்னென்ன உங்க நோக்கம் சொல்லி நிறையா பேர் கேட்பீங்க நிறையா நிறைய பேர் மனசில் அதுவே இருக்கும் அது என் நோக்கத்தை சொல்லிடுறேன் தமிழ்நாட்டிலிருந்து அதிகமாக இராணுவ வீரர்கள் இராணுவத்துக்கு சேரணும் தமிழ்நாட்டில் இருந்து அதிக ராணுவ வீரர்கள் ராணுவத்துக்கு சேரணும் அதுதான் எங்கள் முதல் நோக்கம் ரெண்டாவது நோக்கம் என்னென்னா நம்ம இருந்து எந்த ஒரு இராணுவ வீரர் முதல் சென்ட்ரில் பாஸ் ஆகி இராணுவத்துக்குள்ளே போகிறாங்களோ போன பின்னாடி இப்போ நான் என்ன இராணுவத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ரிசல்ட் வந்த பின்னாடி பாஸ் ஆன எல்லா பேரும் தனியாக அவங்கவுங்களுக்கு என்று எந்த ஊரில் எந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மா மாவட்டத்தில் தனியா, ஒரு ஆசிரமம் அநாத ஆசிரமத்தை வந்து சூஸ் பண்ணி அந்த ஆசிரமத்துக்கு ஒருவேளை சாப்பாடு போடணும் அதுதான் எங்க நோக்கம் நோக்கம் வேறு எனக்கு காசு சம்பாதிக்கிற நோக்கம் எங்கள் நோக்கம் இல்லை நீங்கள் எவ்வளோ